வணக்கம். ரவி ரங்கநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட், சென்னையிலிருந்து. நேற்று பரிவர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு உண்டான ஆதரவு குழு, இது வந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஹைதராபாத்லேருந்து ஒரு ருக்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரலஜிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க பார்க்கின்சன்ஸ்க்கு உண்டான மருந்துகள் எப்படி எல்லாம் நம்மளை பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன நல்லா தாக்கித்து அதை வந்து தமிழில் உங்களுக்கு பகிரணும் அப்படின்னு நினச்சேன். இதில் அவங்க முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸை நாம் ஒரு பெருவியாதியாக நம்ம நினச்சி நாம் அதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸோட ஆளுமை நம்ம மேலே இருக்கிறது வந்துட்டு அதிகமாகிடுது. இன்ஸ்டெட் நாம் நம்மளுடைய ஆளுமை பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு மேலே நம்மளோட ஆளுமை தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதை எப்படி நம்ம இப்போ பார்க்கணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனைகள் நம்ம கூட காலமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா அது காலம் பூரா இருக்கும். அதே மாதிரி தான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல கண்ணோட்டம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகி போய்கொண்டே இருக்கக்கூடிய வியாதி வாஸ்தவம். ஆனால் நாம் இதை அணுகிற முறையை வந்துட்டு நாம் இது நம்ம கூட தான் இருக்கும், அதனால் நாம் வச்சு போராடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனப்பக்குவத்துக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு மாதிரி மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நீங்கள் இதை ஈஸியாக வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் உடம்பே அதை நல்லா எதிர்கொள்ளும், மாத்திரைகளுக்கு நல்ல வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போனாங்க. இதுக்கு மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, யோகா, கவுன்சிலிங், அது எல்லாம் இதை தவிர பரிவர்த்தன் மாதிரி ஒரு குழு கூட வந்துட்டு நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு, ஏன்னா எல்லா விஷயங்களையும் நாம் மருத்துவர்கிட்ட வந்துட்டு கேட்டு அதுக்கு பலன் உடனே கிடச்சிடாது. ஒரு சில விஷயங்கள் இதை கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும். இதில் மருந்துகள்னால சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதை பற்றினான்னு எது பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் சைடு எஃபெக்ட் வந்துட்டு என்னை ரொம்ப ஆழமாக தாக்குச்சு. என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், வயசானவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் மெடிசன் போடும்போது ஒரு சில மருந்துகள் ஒரு சிலருக்கு அந்த செக்ஷுவல் ட்ரைவ், நான் வந்துட்டு அந்த உடல் உறவு கொள்வது வந்துட்டு இன்னும் அதிகமாக அந்த ஆசைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆசைகள் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்க ஒரு பிரச்சனையாக ஆகும் பொழுது இதை யார்கிட்ட பகிர்றது அப்படிங்கிறது வந்து அவங்களால இப்போ அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்ல முடியாது, வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி குழுக்கள்கிட்ட அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளை மற்றவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இதை யார்கிட்ட அணுகினா நல்ல தீர்வு கிடைக்குது, பதில் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு நாங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு பரிவர்த்தன் மாதிரி இடங்களில் நீங்கள் கனெக்ஷன்ஸ் வச்சுக்க வேண்டியது அவசியம். இதை தவிர மருந்துகள் நால வருது அது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நியூரலஜிஸ்ட்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அதை மருந்துகளாலையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறத அந்த மருத்துவர் நேற்று சொன்னாங்க. ஸோ தேர்ந்த மருத்துவர்களை கண்டுபிடிங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு சரியான மருந்துகளோடு நீங்கள் வென்று விடுங்க பார்க்கின்சன்ஸ் டிசீஸை. நன்றி.